ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஷார்ட்கட்ஸ் ஆஃப் ஐகன் வேல்யூஸ். இது உங்கள் எக்ஸாம் ஈஸி சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே பண்ண கிடைக்கும். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஐகன் வேல்யூஸோட கண்டுபிடிக்கிற ஷார்ட்கட்ஸோட ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 2 & 3 ரெண்டு ஐகன் வேல்யூஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மேட்ரிக்ஸ்லேருந்து 3rd ஐகன் வேல்யூவையும் ஏ இன்வர்ஸ் ஏ ஸ்கொயர்டு வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதோட ஐகன் வேல்யூஸையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம இங்கே எழுதிக்கலாம் லாம்டா ஒன்றுன்றது 2 & 3. இந்த ரெண்டு லாம்டா ரெண்டு ஐகன் வேல்யூஸ் கொடுத்தது வந்து லாம்டா 1 லாம்டா 2 எடுத்துக்குவோம். லாம்டா 3 நம்மளுக்கு தெரியாது. அதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஐகன் வேல்யூஸோட ப்ராப்பர்ட்டி ஒன்று வந்து என்னது, சம் ஆஃப் டயக்னல் எலமெண்ட்ஸ், அதாவது லாம்டா 1 லாம்டா 2 லாம்டா 3 மூணையும் சம் பண்ணால் கிடைக்கிற ஆன்சர் வந்து சம் ஆஃப் டயக்னல் எலமெண்ட்ஸ். இந்த டயக்னல் எலமெண்ட்ஸை சம் பண்ணால் கிடைக்கிற ஆன்சர் வந்து மூணையும் சம் பண்ணால் கிடைக்கும் அப்படின்றது தான். இப்போ நம்மளுக்கு டயக்னல் நம்பர்ஸ் தெரியும். அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 3rd ஐகன் வேல்யூ மட்டும் கண்டுபிடிக்கலாம். இந்த 2 + 3 λ3 ஈக்குவல் டு இந்த டயக்னல் எலமெண்ட்ஸ் 3 − 3 + 7. இது எல்லாத்தையுமே ஆட் பண்ண ஆன்சர் வந்து 2 வரும். இது வந்து 3rd ஐகன் வேல்யூ. இப்போ வந்து ஏ இன்வர்ஸுக்கும் ஏ ஸ்கொயர்டோட ஐகன் வேல்யூஸையும் கண்டுபிடிக்கலாம். இது நேற்றும் நான் ஷார்ட்கட்டில் சொல்லியிருந்தேன் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸில். ஏவோட ஐகன் வேல்யூஸ் வந்து 2, 3, 2 இன்வர்ஸ்னா அதோட ரெசிப்ரோக்கல் எடுக்கணும்னு சொல்லியிருக்கு. அப்போ 1/2, 1/3, 1/2. இதுவே ஏ ஸ்கொயர்டுனா அதுக்கு பவர் 2 போடணும். ஒவ்வொரு ஐகன் வேல்யூஸ்க்கும் ஏவோட ஐகன் வேல்யூஸ்க்கு ஸ்கொயர் பண்ணோன்னா கிடைக்கிற ஆன்சர் தான் வந்து ஏ ஸ்கொயர், அதாவது 4, 9, 4. அடுத்த சம் பார்க்கலாம். இன்னொரு சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோட ஐகன் வேல்யூஸ்மே ஐகன் வேல்யூஸ் ஆஃப் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஈக்குவேஷனுக்கு ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இவ்வளோ ஃபுல்லாக இருக்கிறதுக்கு வந்து நம்ம போட்டு பார்த்துட்டு இருந்தோம்னா நிறைய டைம் ஆகும். அதுக்கு ஷார்ட்கட்ஸாக வந்து என்ன சொன்னோன்னா நம்ம இதோட ஏவோட ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிச்சிட்டு அதிலிருந்து இந்த ஏ ஸ்கொயர்டுக்கு ஏ க்யூபுக்கு ஏ ஸ்கொயர்டுக்கு ஏக்கு நம்ம ஐகன் வேல்யூஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதை எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணோம்னா கிடைக்கிற ஆன்சர் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து ஐகன் வேல்யூஸாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு என்னென்னு தெரியாது, அதனால் இதை வந்து எக்ஸ்னு வச்சுக்கலாம். இப்போ ஐகன் வேல்யூஸ் ஆஃப் ஏவோட ஐகன் வேல்யூஸ் என்ன இந்த மேட்ரிக்ஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்கலான்னா இந்த லோயர் ட்ரையாங்கிள் எலமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து ஃபுல்லாக 0 இருந்துச்சுன்னா இந்த டயகனல் எலமெண்ட்ஸ் தான் வந்து ஐகன் வேல்யூஸ். இந்த 3 டயகனல் எலமெண்ட்ஸும் ஐகன் வேல்யூஸ். அப்படியே எடுத்துக்கலாம் நம்ம 1, 3, -2. இதுக்கு வந்து ஏ க்யூப் கண்டுபிடிச்சுன்னா 1³³ − 3³³ மைனஸ் ஏ மறந்துடாமல் போட்டுருங்க. இதுக்கு ஆன்சர் வந்து என்னென்னா 1³ 1 தான், 3³ வந்து 27, −2³ வந்து −8, −(+) − (+) − −. அப்புறம் ஏ ஸ்கொயர்டுக்கு 1² 3² − 2² அதுக்கு ஆன்சர் வந்து 1, 9, 4. இப்போ வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு இங்கே இருக்க ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து நம்ம ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு வந்து இந்த 3 ஐகன் வேல்யூஸும் ஒவ்வொரு ஐகன் வேல்யூஸாக இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப கிடைக்கிறது வச்சு இதோட ஒவ்வொரு 3 ஐகன் வேல்யூஸையும் நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து 1 λ1 வந்து எடுத்துக்கலாம், 1 எடுத்துக்கலாம். அதுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து இந்த ஏ க்யூப் இருக்கிற இடத்துல நம்ம ஏ க்யூபுக்கு நேராக இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அதை சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் பண்ணலாம். இப்போ 3 × 1 + 5
ஏ ஸ்கொயர் வந்து 1 மைனஸ் 6 இன்ட்டு 1 ப்ளஸ் 2. அந்த இந்த ஐன்றது வந்து யூனிட் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன். அதோட வேல்யூ வந்து 1 0 0 0 1 0 0 0 1. அதனால் ஆன்சர் வந்து 2 தான் வரும். அதனால் இந்த 2 அப்படியே போட்டுக்கலாம். அடுத்து வந்து 3 சப்ஸ்டியூட் பண்ணால் 3 × 27 + 5 × 9 − 6 × 3 + 2. அதை ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து 110 கிடைக்கும். அடுத்து வந்து லாம்டா 3 − 2 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 3 × 8 அப்புறம் 5 × 4 − 6 × −2 + 2. இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா 10. ஸோ இந்த எக்ஸுன்ற நம்ம வச்சுருக்கோம்ல இந்த ஸ்டேட்மெண்ட், அதோட ஐகன் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 4, 10, 110. இதுதான் வந்து இதோட ஐகன் வேல்யூஸ். அதுக்கப்புறம் வந்து நம்ம க்வெஸ்சன் பேப்பரில் இருக்க ஆன்சர்ஸை வச்சு நம்ம எப்படி ஐகன் வேல்யூஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுன்றது இந்த மேட்ரிக்ஸ்லேருந்து பார்க்கலாம். பின்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, 2 1 2 − 4 1 − 1 4 8 0 1 − 1. இதுக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஏ மைனஸ் பி சின்னு. நம்ம ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு 2 ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஒன்று வந்து சம் ஆஃப் ஐகன் வேல்யூஸ், அது ஈக்குவல் டு சம் ஆஃப் டயகனல் எலமெண்ட்ஸு. இன்னொரு ப்ராப்பர்ட்டி என்னென்னா, ப்ராடக்ட் ஆஃப் ஐகன் வேல்யூஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. இப்போ சம் ஆஃப் ஐகன் வேல்யூஸ் பார்க்கலாம் என்னென்னு, 1 + 4 − 1, அப்போ ஆன்சர் வந்து 4 வர. இந்த ஐகன் வேல்யூஸ் எல்லாம் சம் பண்ணால் 4 வரணும். இதை சம் பண்ணால் 4 வருது, இதை சம் பண்ணால் 4 வரல, −4 தான் வருது. நம்மளுக்கு வந்து +4 கிடைக்கணும். அடுத்து வந்து இதை சம் பண்ணோன்னா 3 கிடைக்குது, அப்போ இதுவும் இல்லை. இதை சம் பண்ணோன்னா 4 கிடைக்குது, அப்போ 2 ஆப்ஷன் நம்மளுக்கு வந்து 4 கிடைக்குது. இப்போ வந்து டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சோன்னா ஈஸியாக இது ரெண்டில் எது ஆப்ஷன் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறப்போ 1 − 4 − 8 − 2 × 1 − 4 × −1. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ டிட்டர்மெண்ட்டும் −10 வருது. அப்போ இங்கே வந்து மல்டிப்ளை பண்ணால், இந்த ஆப்ஷன்லாம் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 10 வரணும். இதை எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணால் என்ன 4 தான் வரும். அப்போ இது இல்லை, இதை மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், −10 வருது. ஸோ இதுதான் நம்மளுக்கு ஆன்சர். இப்படி இன்னொரு சம் ஆப்ஷன்ஸ்லேருந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்னு நம்ம பார்க்கலாம். இங்கே ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, இதை இந்த டயக்னல் எலமெண்ட்ஸை கூட்டணுன்னா நம்மளுக்கு என்ன வருது, 5 + 2 = 7 வருது. இதில் வந்து இது 7 வருது, இந்த ஆப்ஷனும் 7 வருது, இந்த ஆப்ஷனும் 7 வருது, இந்த ஆப்ஷனும் வந்து 7 தான் வருது நம்மளுக்கு. அப்போ டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ வந்து 2 × 2 = −2 − 2 × 2 − 1 + 1 − 2 − 3 = 8 − 2 − 1 = 5. ஆன்சர் வந்து 5. அப்போ டிட்டர்மெண்ட் வந்து 5 வேணும். மல்டிப்ளை பண்ணால் இதை மல்டிப்ளை பண்ணால் 5 வராது, இதை மல்டிப்ளை பண்ணால் வராது, இதையும் மல்டிப்ளை பண்ணால் 5 வராது. 1 × 1 1 × 5 இதுதான் வருது. அப்போ ஆப்ஷன் வந்து பி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.